வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் குரல் மதிய நேர பிரதான செய்திகளுக்காக சுவந்தா சசிகர். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் நிதி அமைச்சர் மங்கள சமரவீர கொரோனா தொற்றினால் காலமானார். கட்சித் தலைவர்களின் லாக்டவுன் கோரிக்கை தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் தெளிவூட்டல். பொருளாதார மத்திய நிலையங்கள் திறக்கப்பட்டன. கடந்த வாரத்தில் கோவிட் மரணங்களின் எண்ணிக்கையில் 75% அதிகரிப்பு. இலங்கைக்கு கிடைத்த கொரோனா தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 2 கோடியை கடந்தது. ஃபைசர் தடுப்பூசிக்கு அமெரிக்க உணவு மற்றும் ஊடகங்கள் கட்டுப்பாட்டு அதிகார சபை பூரண அங்கீகாரம். இனி விரிவான செய்திகள். முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர தனது 65வது வயதில் இன்று காலமானார். கோவிட் தொற்றுக்குள்ளான நிலையில் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். 2017 2019 வரையான காலப்பகுதியில் நிதி அமைச்சராக மங்கள சமரவீர பதவி வகித்திருந்தார். 2005 முதல் 2007 வரையும் 2015 2017 வரையும் அவர் வெளிவிவகார அமைச்சராக செயற்பட்டார். இதனை தவிர மேலும் பல அமைச்சு பதவிகளை ஏற்று மங்கள சமரவீர ஆற்றிய சேவை காரணமாக மக்கள் மத்தியில் அவர் நன்மதிப்பை பெற்றிருந்தார். கடந்த வாரம் பதிவான கோவிட் மரணங்களின் எண்ணிக்கையை அதற்கு முந்தைய வாரத்துடன் ஒப்பிடுகையில் 75% அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மருத்துவ சங்கம் இன்று அறிவித்துள்ளது. கடந்த வாரம் பதிவான நோயாளர்களின் எண்ணிக்கையை அதற்கு முந்தைய வாரத்துடன் ஒப்பிடுகையில் 40% அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. மரணங்களின் எண்ணிக்கையை முந்தைய வாரத்துடன் ஒப்பிடுகையில் 75% அதிகரிப்பு காணப்படுகின்றது. தடுப்பூசியை பெறாதவர்கள் மிக விரைவில் அதனை பெற்றுக் கொள்ளுங்கள். 60 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் உடனடியாக தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுங்கள். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை 100% கடைபிடித்து உங்களையும் உங்களுக்கு நெருக்கமானவர்களையும் பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நாட்டிற்கு ஆற்றக்கூடிய உச்சபட்ச சேவையை ஆற்றுங்கள். கோவிட் நோய் அறிகுறிகள் தொடர்பில் அறிந்து கொள்ளுங்கள். உப்பரிம சேவைய கரான துங்கனிய கட்டமாய் அப்பி கோவிட் ரோக லக்ஷண கன தனுவாத் வான தேன் மீ அதிக வார்த்தா வீ மீ பிரதிசாதி இஹலயம மத மீ தின 10 ரக நேவத அறிந்து கொள்ளோம். சங்கீர்ண பிரச்சனையாக எக்கட்ட ஓ சஹ நஹே கியாண்ட புலுவாங் உத்தரயாக் நஹே. இது சிக்கலான கேள்வியாகும். இதற்கு ஆம் இல்லை என்று கூறக்கூடிய பதில் இல்லை. பரந்த ஆய்வின் பின்னர் தீர்மானிக்க வேண்டும். இதனை எவ்வாறு முன்னெடுக்க வேண்டும் என்பது தொடர்பான வழிகாட்டல் சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது. எமது ஆலோசனை வழிகாட்டல்களையும் சங்கம் என்ற வகையில் சுகாதார அமைச்சுக்கு அனுப்பியுள்ளோம். விஞ்ஞானபூர்வமாகவும் முறைமையொன்றின் கீழும் நாட்டை மீள திறப்பதை மருத்துவ சமூகம் என்ற வகையில் விரும்புவோம். நாட்டில் உள்ள 60 வயதிற்கு மேற்பட்டவர்களில் 450,000-க்கும் அதிகமானோர் எவ்வித தடுப்பூசிகளையும் இதுவரை பெற்றுக் கொள்ளவில்லை என்பது தெரியவந்துள்ளது. கிராம உத்தியோகத்தர்கள் ஊடாக கிராமிய மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட கள ஆய்வினூடாக இந்த விடயம் தெரியவந்துள்ளது. 450,039 பேர் எவ்வித தடுப்பூசிகளையும் இதுவரை பெற்றுக் கொள்ளவில்லை என உள்நாட்டல்வல்கள் அமைச்சின் செயலாளர் எம்எச்எம் சித்ரானந்த குறிப்பிட்டார். எவ்வித தடுப்பூசிகளையும் பெற்றுக் கொள்ளாத 60 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசியை ஏற்றுவதற்கான விசேட வேலை திட்டம் இன்று முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கை ராணுவத்தினரும் சுகாதார தரப்பினரும் இணைந்து தடுப்பூசியேற்றும் விசேட வேலை திட்டத்தை முன்னெடுக்கவுள்ளதாக உள்நாட்டலுவல்கள் அமைச்சின் செயலாளர் கூறியுள்ளார். தடுப்பூசியேற்றும் மத்திய நிலையங்களுக்கு செல்ல முடியாதவர்களுக்கு நடமாடும் சேவை ஊடாக வீடுகளுக்கு சென்று தடுப்பூசியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பிரதேச மட்டத்தில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாகவும் உள்நாட்டலுவல்கள் அமைச்சின் செயலாளர் எம்எச்எம் சித்ரானந்த சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை 10 லட்சம் சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் இன்று அதிகாலை நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. பீஜிங் நகரிலிருந்து இலங்கை விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தில் இந்த தடுப்பூசிகள் கொண்டுவரப்பட்டன. இதுவரை 2 கோடிக்கும் அதிகமான கோவிட் தடுப்பூசிகள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள அனைத்து பொருளாதார மத்திய நிலையங்களையும் இன்றும் நாளையும் திறப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. மொத்த விற்பனைக்காக மாத்திரம் இந்த 2 நாட்களிலும் பொருளாதார மத்திய நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கும் என விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அல்கமகே தெரிவித்தார்.
விவசாயிகள் தமது அறுவடையை இன்றும் நாளையும் பொருளாதார மத்திய நிலையங்களுக்கு கொண்டு வர முடியும் எனவும் அவர் கூறினார். தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையம் திறக்கப்பட்டதை அடுத்து இன்று காலை முதல் தம்புள்ளை நகரின் அனைத்து வீதிகளிலும் மரக்கறி ஏற்றிய லொரிகள் வரிசையில் நிற்பதை அவதானிக்க முடிந்தது. தம்புதேகம பொருளாதார மத்திய நிலையம் திறக்கப்பட்டாலும் வர்த்தகர்களின் வருகை குறைவாகவே இருந்தது. கெபிடி போல விசேட பொருளாதார மத்திய நிலையமும் இன்று மொத்த விற்பனைக்காக திறக்கப்பட்டது. எனினும் வர்த்தகர்களின் வருகை குறைவாக இருப்பதை அவதானிக்க முடிந்தது. கடுகத்தோட்டை வெனிகும்புர பொருளாதார மத்திய நிலையமும் இன்று திறக்கப்பட்டிருந்தது. தம்புதேகம விசேட பொருளாதார மத்திய நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளே இவை. கொழும்பு மெனிங் சந்தை மற்றும் பேலியகொட மத்திய மீன் விற்பனை நிலையம் ஆகியன மொத்த விற்பனைக்காக மாத்திரம் திறக்கப்பட்டிருந்தன. இதேவேளை பொருளாதார மத்திய நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதால் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள நடமாடும் வர்த்தகர்களுக்கு இன்று பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாவட்ட செயலாளர் பிரதீப் ஜசரத்ன தெரிவித்தார். எனினும் எந்த ஒரு வர்த்தகருக்கும் வீதியோர வர்த்தக செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது எனவும் அவர் கூறினார். தமது பிரதேசத்திற்கு அப்பாற் சென்று வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடும் வர்த்தகர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கொழும்பு மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். அதிக விலை மற்றும் குறைந்த இடையில் பொருட்களை விற்பனை செய்வோரை சுற்றி வளைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். 10 கட்சிகளின் தலைவர்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதம் தொடர்பில் இன்றைய அமைச்சரவை ஊடக சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெளிவுபடுத்தினார். நாட்டை முடக்காதிருப்பதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச எடுத்த தீர்மானத்திற்கு அமைச்சரவையில் இணக்கம் காணப்பட்டு பின்னர் நாட்டை முடக்குமாறு கோரும் கடிதத்தில் சில அமைச்சர்கள் கையொப்பமிட்டனர். விமல் வீரவங்ச, உதயகம்மனுள்ள உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அதிலிருந்தனர். வீட்டிற்கு சென்று கலந்துரையாடிவிட்டு மக்களுக்கு காண்பிப்பதற்காக கடிதம் அனுப்ப காரணம் என்ன? விவித மத்தகட்டும் விவித யோஜனா அதாஸ் கிரியாத்மக வேணும். உலகின் எந்த ஒரு கூட்டணி அரசியலிலும் பல்வேறு கருத்து மோதல்கள், கருத்துக்கள், யோசனைகள் காணப்படுகின்றன. எமது வரலாற்றிலும் அது முதல் சந்தர்ப்பம் அல்ல. உள்ளக நெருக்கடி தொடர்பில் பேசும் அளவிற்கு எமது அரசாங்கம் நோயாளியாகவில்லை. தேக ஆரோக்கியமான அரசாங்கம். கருத்தாடல்களை முடக்குவதற்கு இந்த அரசாங்கம் ஒருபோதும் செயற்படாது. கருத்தாடல் தனிமைப்படுத்தப்படாது. ஆகவே பல கருத்தாடல்கள் இடம்பெறலாம். அன்றைய அமைச்சரவை கூட்டம் இரவு 10:10 வரை நடைபெற்றது. கட்சி தலைவர்கள் கூட்டம் இரவு 8 மணிக்கு நடத்தப்படவிருந்தது. அந்த கலந்துரையாடல் தாமதமடைந்தமையால் இரவு 9 மணியளவில் அமைச்சர்களான விமல் வீரவங்ச, கம்மன் பில, வாசுதேவ் ஆகியோர் அமைச்சரவை கூட்டத்திலிருந்து வெளியேறியுள்ளனர். அமைச்சரவை கூட்டத்தின் இறுதியிலேயே இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அன்று நள்ளிரவு அந்த தீர்மானத்தை அவர்களுக்கு அறிவிப்பதற்கு தொடர்பு கொள்ள முடிந்திருக்கவில்லை. அந்த கட்சி கூட்டத்திலேயே கட்சி என்ற வகையில் அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. எனினும் இது குழப்பமடைய வேண்டிய விடயம் அல்ல. இதற்கு முன்னரும் வேறு விதத்தில் இவ்வாறான விடயங்கள் காணப்பட்டன. கூட்டணி அரசியலுக்கு இதனூடாக எவ்வித தடையும் ஏற்படாது. சந்தான தேசபாலனே நிரோகி பாவேட்ட கிசிது பாதாவா எயின் அத்தின் நோன பாவ. அப்படி என்றால் மொட்டின் செயலாளரா நோயாளியாகியுள்ளார் அல்லது மொட்டா? நமது கூட்டணி அரசாங்கத்தின் முக்கிய கட்சியின் முக்கிய செயலாளரே சாகர காரியவசம். அவர் கருத்தொன்றை தெரிவித்தார். இதன் மூலம் எமது ஒற்றுமைக்கு பாதிப்பு ஏற்படாது. நம்பிக்கையில்லா பிரேரணையின் போதும் இவ்வாறான கனவை கண்டனர். அவ்வாறான நெருக்கடி அரசாங்கத்திற்குள் இல்லை என்பதை நம்பிக்கையில்லா பிரேரணையில் வாக்குகள் எண்ணப்பட்ட போது நாம் கண்டோம். இதுவும் அவ்வாறானது. அரசாங்கத்தை கட்டியெழுப்புவதற்கும் நடத்தி செல்வதற்கும் நாம் அனைவரும் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டவர்கள். அமைச்சர்களான விமல் வீரவங்ச, உதய கம்மன் பில, வாசுதேவ நாணயக்கார் ஆகியோரும் அவ்வாறே. சாகர காரியவசமும் அவ்வாறே. நாம் ஒரு அரசியல் குடும்பம். வாராந்தம் 3 லட்சம் லிட்டர் மருத்துவ ஆக்சிஜனை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்குவெல்ல சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அமையவே இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது பரவி வரும் திரிபடைந்த வைரஸ் காரணமாக ஆக்சிஜன் தேவைப்படும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதை கருத்தில் கொண்டு இறக்குமதி செய்யப்படுகின்ற ஆக்சிஜனின் அளவை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கு முன்னர் மாதாந்தம் 1,20,000 லிட்டர் திரவ மருத்துவ ஆக்சிஜன் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டது.
2021-2022 பெரும்போக்கத்திற்கு தேவையான சேதன உரத்தை உள்நாட்டு உற்பத்தியாளர்களிடம் கொள்முதல் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கமைய தேசிய உரங்கள் செயலகத்தின் அனுமதி பத்திர உரிமம் கொண்ட உள்நாட்டு உர உற்பத்தியாளர்களிடம் விலைமனு கோரப்பட்டுள்ளது. இதேவேளை அரசாங்கத்திற்கு சொந்தமான வாகனங்களில் 5,553 வாகனங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் டாலஸ் அழகபெருமை தெரிவித்துள்ளார். இந்த வாகனங்களில் திருத்தி பயன்படுத்தக்கூடிய வாகனங்களை அரசு நிறுவனங்களூடாக திருத்தி பயன்படுத்துவதற்கு அமைச்சரவை தீர்மானித்ததாக அவர் கூறினார். திருத்தி பயன்படுத்த முடியாத வாகனங்களை நாடளாவிய ரீதியில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மோட்டார் வாகன தொழில்நுட்பத்தை பயிலும் மாணவர்களின் கல்வி தேவைகளுக்காக வழங்கவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. தனியார் அல்லது அரச ஊழியர்களின் சம்பளத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் டாலஸ் அழகபெருமை தெரிவித்துள்ளார். தனியார் அல்லது அரசு பிரிவில் உள்ள எந்த ஒரு ஊழியரினதும் சம்பளத்தை குறைப்பதற்கு அரசாங்கத்தின் எந்த ஒரு அரசியல்வாதியும் யோசனை முன்வைக்கவில்லை. கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பலவந்தமாக அழுத்தங்களை பிரயோகித்து நிதியம் ஒன்றை உருவாக்குவதற்கு முயற்சிக்கப்பட மாட்டாது. அது தொடர்பில் வெளியான அனைத்து தகவல்களையும் நான் பொறுப்புடன் நிராகரிக்கின்றேன். முயற்சி திருவினையாக்கும். முயற்சின்மை முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். இந்த திருக்குறளை மெய்ப்பிக்கும் வகையில் விடாமுயற்சியுடன் போராடி ஏனையோருக்கு முன்னுதாரணமாக திகழும் ஒருவர் தொடர்பில் இன்று நாம் அறிக்கையிடுகின்றோம். காராளப்பிள்ளை கஜேந்திரன். யாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் விலங்கு வேளாண்மை பண்ணை மூலம் தன்னிறைவடைந்து வரும் இயற்கை விவசாயி. 5 வருடங்களுக்கு மேலாக இயற்கை எரிவாயு தயாரிப்பிலும் இயற்கை பசலை தயாரிப்பிலும் காராளப்பிள்ளை கஜேந்திரன் பலனடைந்து வருகின்றார். மாட்டு தொழுவத்திலிருந்து பெறப்படும் பசுவின் சிறுநீர் மற்றும் சாணத்தை பயன்படுத்தி தமக்கு தேவையான சமையல் எரிவாயுவை இவர் உற்பத்தி செய்கின்றார். சமையல் எரிவாயு தயாரிக்கும் கழிவு கிடங்கில் தேங்கும் திரவத்துடன் வேப்பிலை, வேப்பம் விதை மற்றும் பூண்டு உள்ளிட்டவற்றை சேர்த்து கிருமி நாசினியாக தமது செய்கைகளுக்கு கஜேந்திரன் உபயோகிக்கின்றார். இப்போ மண்ணெண்ணெய் இல்லாமல் நாங்கள் இந்த கேஸில் எங்களோட நீர் ரேக்கும் இயந்திரங்களை நாங்கள் பாவித்து கொண்டிருக்கின்றோம். அடிப்பசலைகள் தேவையில்லை. எங்களோட விளைச்சல்கள் நல்ல விளைச்சல்கள் ஏற்படுகின்றன. எங்களுடைய விவசாயிகள் எல்லாரும் இவ்வளோ அந்த அசேன பசலையை போட்டு கொண்டு வந்த எல்லாருங்க பெரிய இப்போ இக்கட்டான நிலையில் தள்ளப்பட்டு இப்போ எல்லாரும் ஓடப்பட்டு கொண்டு இப்போ எங்களுடைய பசலைக்கு நல்ல டிமாண்ட் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. வந்து வெளியில இருந்து எடுக்கிற கேஸை விட இது எவ்வளவு எங்களுக்கு நல்ல சமையல்கள், எங்களுக்கு உடல்நிலைக்கும் இது ஆரோக்கியமானது. இந்த கேஸுக்கு வந்து எங்களுக்கு செலவு குறைவு. தபால் ஊழியராக பணியாற்றும் கஜேந்திரன் தனக்கு கிடைக்கும் மேலதிக நேரத்திலேயே இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றார். ரசாயன கிருமிநாசினிகளை பயன்படுத்தாமல் தமது நெற்பயிற்சிகை மற்றும் விவசாய தேவைகளை பூர்த்தி செய்கின்றனர். அதே நேரம் தமது வீட்டுத் தோட்டத்திலே பல பயிர்களை இட்டு மிக அதிகளவிலான பயன்களை பெற்று வருகின்றனர். யாழ்ப்பாணம் கொடிகாமத்திலிருந்து நியூஸ்வஸ் செய்திகளின் மக்கள் குரலுக்காக முருகப்பெருமான், மதிவாணன். கைவசம் இருக்கும் வளத்தை பயன்படுத்தி ஏனையோருக்கும் முன்னுதாரணமாக திகழும் காராளப்பிள்ளை கஜேந்திரன் போன்றவர்கள் பாராட்டுக்குரியவர்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஃபைசர் தடுப்பூசிக்கு அமெரிக்க உணவு மற்றும் ஊடகங்கள் கட்டுப்பாட்டு அதிகார சபை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. முன்னதாக ஃபைசர் தடுப்பூசிக்கு அவசர பயன்பாட்டுக்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் அதன் 2 அலகுகளுக்கும் தற்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் 16 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் இதன் மூலம் நாடளாவிய ரீதியில் தடுப்பூசிகளை உற்பத்தி செய்வதற்கான இயலுமை உருவாக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி ஏற்றிக்கொள்ள அமெரிக்கர்கள் தயக்கம் காட்டுவதாக தெரிவிக்கப்படும் நிலையில் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஃபைசர் தடுப்பூசியானது கோவிட்-19 தொற்றுக்கு எதிராக 91% வினைத்திறன் கொண்டது என அமெரிக்க உணவு மற்றும் ஊடகங்கள் கட்டுப்பாட்டு அதிகார சபை உறுதிப்படுத்தியுள்ளது. சுமார் 44,000 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் மூலம் குறித்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
பன்னிரண்டு முதல் பதினைந்து வயது வரையான சிறுவர்களுக்கு அவசர பயன்பாட்டிற்கும் ஃபைசர் தடுப்பூசிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே 1.3 மில்லியன் ஃபைசர் தடுப்பூசி அமெரிக்க படையினருக்கு தேவைப்படுவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஃபைசர் தடுப்பூசியின் 2 அலகுகளுக்கும் அமெரிக்க உணவு மற்றும் ஔடதங்கள் கட்டுப்பாட்டு அதிகார சபை அனுமதி வழங்கியுள்ளதை தொடர்ந்து அமெரிக்க ராணுவத்தினர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நடைபெறும் அழைப்பு அணிகளுக்கு இடையிலான 20-20 கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. சசுன் சானகா தலைமையிலான எஸ்எல்சி கிரேஸ் அணியும் தினேஷ் சந்திமால் தலைமையிலான எஸ்எல்சி ரெட்ஸ் அணியும் இறுதிப் போட்டியில் பல பரீட்சை நடத்தவுள்ளன. கண்டி பல்லேகல மைதானத்தில் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டி இன்றிரவு 7 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. முதல் சுற்றில் சகல போட்டிகளிலும் வெற்றியீட்டினோம். இறுதிப் போட்டியில் விளையாடுவதற்காக வீரர்கள் சிறந்த மனநிலையுடன் இருக்கின்றனர். இறுதிப் போட்டியில் எம்மை போலவே எதிரணிக்கும் சவால் இருக்கும் என நினைக்கின்றேன். அணி என்ற ரீதியில் தொடரில் நாம் சிறப்பாக செயல்பட்டுள்ளோம். லஹிரு மதுசாங்கர் உபாதையிலிருந்து மீண்டுள்ளார். எனவே அவரது ஒத்துழைப்பை இந்த போட்டியில் பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கின்றேன். அணி என்ற ரீதியில் சிரமங்களுக்கு மத்தியில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளோம். தசுன் ஷானகவின் அணி திறமையான வீரர்களை உள்ளடக்கியுள்ள அணியாகும். அணி என்ற ரீதியில் இந்த தொடரில் அவர்கள் அபாரமாக செயல்பட்டனர். இறுதிப் போட்டிக்காக சிறந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த உள்ளோம். அதனை சிறப்பாக செய்ய முடிந்தால் எதிரணிக்கு சவால் விட முடியும். இத்துடன் நியூஸ் மக்கள் குரல் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.